இமேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு போகிறோம். இமேஜ் ஒரு பிளாக்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவு வாங்குறோம்னு வச்சுக்கலேன், கூகுளில் போய் தேடுறோம், ஏதோ ஒரு சர்ச் இன்ஜினில் போய் தேடுறோம். தேடும் பொழுது முன்னாடி எது வருதோ, ஃபஸ்ட்டு ரெண்டு என்ட்ரி மூணு என்ட்ரியில் எது வருதோ அதை கிளிக் பண்ணி அங்கே போய் நம்ம பொருளை வாங்குவோம். இதே இது ஒரு 10 என்ட்ரிக்கு பிற்பாடு இருந்துச்சுன்னா போய் பார்க்கவே மாட்டேங்குது இல்லையா. அப்போ இந்த மொது 10 என்ட்ரிக்குள்ள வந்துச்சுனாதான் உங்களுடைய வெப்சைட்டு 10 என்ட்ரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தான் அதனால் பல மடங்கு பைசா பார்க்க முடியும். இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய எஸ்இஓ டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து அந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களில் இந்த இமேஜையும் கொண்டுட்டு வர்றது சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை கொஞ்சம் சில பேசிக்கான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கோ, ரொம்ப அட்வான்ஸாக போல பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ. எப்பொழுதுமே இமேஜ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதில் மெட்டா டேட்டான்னு இருக்கும். அந்த மெட்டா டேட்டாவை எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி அதில் கரெக்டான விஷயங்களை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருக்கோம், ஒரு பிக்சர்னா பிக்சர் ஃபைல் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த பிக்சரில் அந்த பிக்சரை எப்போ எடுத்தது, எந்த கேமராவில் எடுத்தது, ஃப்ளாஷ் போட்டு எடுத்தாங்களா ஃப்ளாஷ் போடாமல் எடுத்தாங்களா, கேமரா மாடல் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது பிக்சர் மட்டும் இல்லை, இதே மாதிரி வீடியோ ஆடியோ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு தான் கூகுள் என்ன பண்ணும், ரேங்கிங் பண்ணும். சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா, அதில் என்னுடைய பெயரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த மெட்டா டேட்டாவுடைய நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த பிக்சரை நான் அப்லோடு பண்ணும் பொழுது அந்த பிக்சரில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த என்னுடைய நேமை வந்து கூகுள் வந்து எடுத்து லிஸ்ட்டு போட்டு வச்சு, பின்னாடி வந்து நான் என்னுடைய பேரை போட்டு தேடும் பொழுது அந்த பிக்சரை போட்டு காட்டு. சரிங்களா. அதனால தான் இப்போ என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணாலும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஃபைலுக்கு மெட்டா டேட்டாவை கரெக்டாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது, சிம்பிளாக முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து நான் அந்த ஆடியோவுக்கு வீடியோவுக்கு அப்படின்லாம் தனியாக சொல்லாமல் சிம்பிளாக ஒரே விஷயத்தில் சொல்லிடுறேன். இப்போ யூஸ் பண்ணிடுறேன், யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மைண்ட் மேப்பின்னு இருக்குது ஒரு ஃபோல்டர். இப்போ என்ன பண்ணிடுறேன், இப்போ மைண்ட் மேப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ண, இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த டீட்டெயிலாக வரணும் பாருங்க. இதில் பாருங்கள், இந்த டேக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து கீவேர்டு கொடுத்துடணும். என்னென்ன கீவேர்டை கொடுத்தா இந்த விஷயம் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் இந்த கீவேர்டில் கொடுத்துட்றேன். அப்புறம் கமெண்ட்டு, இந்த கமெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே ஒரு கமெண்ட்டை அதில் கொடுத்துட்றேன். அடுத்தது இது யாரால் தயார் பண்ணப்பட்டது, இந்த விஷயத்தை இங்கே கொடுத்துட்றேன். எட்வர்டு பாக்கியராஜ் இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி சப்டைட்டில் அதாவது மெயின் டைட்டில் சப்டைட்டில் இந்த டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துட்றேன். இந்த டீட்டெயிலெலாம் கொடுக்கும் பொழுது, இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நான் வெப்பில் ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை அந்த தேடு பொறிகள் வந்து தங்களுடைய இண்டெக்ஸுக்காக தங்க இந்த விஷயத்தை தான் எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கணும். இந்த பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் தான் வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து காட்டணும். சரிங்களா. அப்போ இந்த விஷயங்களை ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். இப்படி ஒருவேளை வரலை அப்படின்னா இங்கே வியூ போங்க. இங்கே வியூ போயிட்டு இங்கே டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இது வரும். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி, அவ்வளோதான். சரி, ஒன்று. இன்னொரு விஷயம் ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டீட்டெயில்ஸ் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இதில் கொடுக்கலாம். மைண்ட் மேப்பு இந்த மாதிரி, சப்டைட்டில் என்ன, டேக் என்ன, கமெண்ட்ஸு இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த பாருங்க, கான்ட்ரிபியூட்டிங் ஆர்டிஸ்ட், அடுத்தது டைரக்டர், ப்ரொடியூசர், பப்ளிஷர், கண்டென்ட் ப்ரொவைடர், இதோட ஆத்தரோடைய யூஆர்எல், ப்ரொடக்ஷன் யூஆர்எல், இந்த டேட்டெல்லாம் கொடுக்கும்பொழுது இந்த டேட்டாவெல்லாம் போய் நீங்கள் அந்த சர்ச் இன்ஜினுடைய இண்டெக்ஸில் போய் உட்காரணும்.
அப்பதான் வந்து இந்த விஷயங்கள் சீக்கிரம் வரும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் செய்யாம இருக்கும்பொழுது இப்ப நம்ம கூகுள்ல நம்ம ஜெனரலா தேடுறோம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எது நம்ம தேடுவதற்கு ரிலேட்டிவா இருக்குதோ அந்த விஷயம் தான் முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ரெலவன்ஸ் வந்து முன்னாடி நிற்குது அப்படின்னு நினைச்சிட்டு கிடையாது. ரெலவன்ஸை விட முக்கியமான விஷயம் என்னன்னா யாரு இந்த எஸ்இஓ டெக்னிக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்தை வச்சு தான் இங்கே வந்து முன்னாடி இருக்கும். ஒரு விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் ஏதோ கீவேர்டை போட்டு தேடி என்னுடைய விஷயத்தை கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா என்னுடைய வெப்சைட்டை தேடி வந்தாங்க அப்படின்னா இதை தான் சரியான கண்டென்ட் அப்படின்னு அந்த சர்ச் இன்ஜின் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சர்ச் இன்ஜினுடைய விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பேக்லிங்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிராஃபிக் ஆகி வரும்பொழுது அந்த விஷயங்களை தான் கொண்டு வந்தாங்க. ஒரு மெட்டா டேட்டாவை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரி வச்சு, இப்போ இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜ் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க எப்பொழுதும் காப்பிரைட் பிரச்சனை இல்லாத விஷயங்களாக நம்ம கொண்டு வரணும். இன்னும் என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய கேமராவில் பிடிக்கணும், அல்லது நம்ம ஒரு பவர் பாயிண்டில் ஒரு பிக்சரை டெவலப் பண்ணிக்கணும், இல்லை ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுன்னா ஃபோட்டோஷாப்பில் ஃபோரல் ட்ராவில் நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அப்படி போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காப்பிரைட் பிரச்சனை இல்லாத வெப்சைட்டுகள்லேருந்து கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த ஒரு பிக்சர் வருது, இந்த பிக்சரை இந்த இமேஜ் போய் கிளிக் பண்ணிடுறேன், கிளிக் பண்ணியாச்சா? இப்போ இந்த பிக்சர்லாம் வருது, இந்த பிக்சரெல்லாம் நான் எடுத்து என்னுடைய பிளாக்ல யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு வீடியோ டெவலப் பண்ணுறேன்னா அதில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே டூல்ஸ் போயிட்டு இந்த யூசேஜ் ரைட்ஸ் இல்லையா, இதில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு இருப்பார், அதை கிளிக் பண்ணிடணும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய பிக்சரை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இல்லாமல் இதை செலக்ட் பண்ணாமல் நீ ஆள் அப்படி இருக்கும்போது இந்த ஆள் அப்படின்னு இருக்கும்போது வரக்கூடிய இந்த பிக்சர் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எப்பயாச்சும் ஏதாச்சும் அதுலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சுது, அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்போ பிரச்சனை வந்துடும், ஃபைட் பண்ணி உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கிளைம் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேடும் பொழுது சர்ச் இன்ஜினில் கூகுளில் இந்த யூசேஜ் ரைட் போயிட்டு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரக்கூடிய இமேஜ்லேருந்து எடுங்க ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா பாக்கியத்தில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும், ஈ கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு அதுக்கு கீழே இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும், நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோவை எப்படி வந்து ராயல்டி ஃப்ரீ இமேஜ், நான் இப்போ வந்து கூகுளில் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் பல வெப்சைட்டுங்க இருக்குது, பல சர்ச் இன்ஜின் இருக்குது, அந்த சர்ச் இன்ஜினில் எப்படி தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன், நீ அதில் பார்த்துங்க. அப்படி இல்லாமல் நானே வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சர்ச் இன்ஜின் விஞ்ஞானம் .blogspot.com அப்படிங்கக்கூடிய என்னுடைய வலைத்தளத்தில் இமேஜ் சர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும், இதில் போயிட்டு நீங்கள் கீவேர்டு கொடுத்து தேடலாம், போட்டுட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாகும், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட் இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் இந்த இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் பாட்டில் அப்படியே எடுத்துக்கலாம், இந்த பிக்சர்களை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ பயன்படுத்தும் பொழுது இதை முதல்ல கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும், ஃப்ரீ டவுன்லோட் இருக்கலையா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுறேன், இதுலேயும் நீங்கள் எந்த பிக்சரை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அப்போ விஞ்ஞானம் .blogspot.com அதில் இமேஜ் ஃப்ரீ இமேஜ் சர்ச் இன்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பேன், இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் கேட்டு தேடி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இன்னும் விரிவாக இங்கே விளக்கமாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இமேஜ் எப்படி தேடுறது, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இமேஜ் ஒன்று எடிட் பண்ணணும், எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, இப்போ என்ன பண்ண போகிறேன்,
ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன், அந்த இமேஜில் ஒரு பார்ட் மட்டும்தான் வேணும், முழுசாக வேணாம். அப்போ என்ன பண்ணுறது, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்கள் சிஸ்டத்துலேயே பெயிண்ட்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துங்க, இப்போ இந்த பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சரில் எனக்கு இதுக்கு மேலே மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் அப்படின்னு, இது இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் எந்த பகுதி வேணும் ஒன்றும் இல்லை, இந்த செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கிராப்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான், அந்த பகுதி மட்டும் வந்துடும். சரியா, இப்போ இதில் நீங்கள் டைட்டில் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஏவை போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைட்டில் எழுதணும் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம், முடிஞ்சிடும். இது ஒரு சிம்பிளான ஒரு சும்மா ஜஸ்ட் கட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலையில் பண்ணுறது, இன்னொரு இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சர் பண்ணுறது எடுக்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துகிட்டு எடிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டுன்னு இருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த பட்டன் இங்கேயே வந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த செலக்ட் போடுறேன், செலக்ட் போயிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து வச்சேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இந்த பெயிண்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஷயம் இங்கே வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இது வேணாம், இந்த இடம் எம்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, செலக்ட் போயிட்டு இந்த எம்டி இடத்த அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இதை கொண்டாந்து அப்படியே அங்கே வச்சேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும். இது சாதாரணமாக சிம்பிளாக ரொம்ப எடிட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கும், நான் டவுன் சேவ் பண்ணுறேன். சரிங்களா, இது இல்லாமல் இமேஜ் எடிட்டிங்லாம் ஓரளவுக்கு தெரியும், ஃபோட்டோஷாப்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆனால் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது கமர்ஷியல் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ப் ஜிஏஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான அருமையான சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபோட்டோஷாப்புக்கு ஈக்குவலான சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெயிண்ட் டாட் நெட், இதுவும் அருமையான சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப்புக்கு ஈக்குவலாக. அதே மாதிரி இன்ஸ்கேப், இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இதுங்களில் இந்த சாஃப்ட்வேருங்களில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அடிக்கடி நீங்கள் இமேஜ் எடிட்டிங் பண்ண விட்டு இருந்தது அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ்டாக ஒன்று இங்கே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரா பண்ணுறதுக்கு நீங்களே புதுசாக ட்ரா பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ், சரிங்களா. அப்புறம் இன்னும் சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணிடுறேன், இங்கே ஃபோட்டோஸ் பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த இமேஜ் எடிட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் எடிட்டிங்கை கிளிக் பண்ணிட்டா, இப்போ உங்கள் பிளாக்ல ஒரு மேலே மட்டும் ஒரு பேனர் கிடைக்கணும், பேனர் அதாவது பிளாக்ல மட்டும் இல்லை, நீங்கள் ரியலாகவே வந்து ஏதாச்சும் ஒரு பேனரில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு பேனர் கிரியேட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு வெப்பு ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ண போறீங்க, அந்த புத்தகத்துக்கு ஃப்ரண்ட் பேஜ் டெவலப் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா போதும், அழகாக நீங்களே இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கொஞ்சம் காட்டுறப்பேன், இங்கே போயிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் பண்ணுறது மாதிரி இருந்தால் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய அதுக்கு தகுந்தது மாதிரி பிக்சர் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரெசன்டேஷன், அதாவது பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ, எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி, ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கணும்னா, இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு லோகோவை சூஸ் பண்ணிவிட்டு, ஓ எது உங்களுக்கு அட்ராக்டிவாக தோணுதோ அந்த விஷயத்தை, இப்போ ஜஸ்ட் இதுதான் இருக்குனாக்க இதை மட்டும் எடுத்துகிட்டு இதில் உங்கள் நேமை மாற்றிட்டு நீங்கள் இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்படி லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம், பேனர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய
ஏதாச்சும் ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தையே வந்து நீங்க இன்னும் டெக்ரேட் பண்றோம், போட்டோஷாப்பே தெரியாம நீங்க வந்து அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான விஷயத்தையும் சொல்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு பிக்சர் இருக்கு, அந்த பிக்சர் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் போயிடுங்க. இப்ப என்ன பண்றேன், என்னுடைய பிக்சர் ஒண்ணு அப்லோட் பண்றேன். இப்ப பாருங்க இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா போயிடுச்சு பாருங்க. இப்ப அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒன்றுனா அப்படியே கட் பண்ணி போக வேண்டியிருக்கும். நம்ம போட்டோஷாப்ல பாத்துருப்போம், ஆனா வேண்டியதுல இப்போ போனா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். முடிச்சுட்டு நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு சரிங்களா. இப்ப இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் அழகா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இங்க பார்ட்டிசிபேட் பண்றதுல யாரு ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கீங்களோ அவங்க ஒரு போட்டோ வந்து எனக்கு அனுப்பணும். எப்படி அனுப்ப போறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்க போட்டோவை ஒன்னு எடுத்துருங்க. உங்க போட்டோ ஒன்னு எடுத்துட்டு கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிடுங்க. கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து இங்கே அனுப்புங்க. கூகுள் டிரைவ்ல எப்படி அப்லோட் பண்றதுங்க சொல்லிடுறேன். இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணிடுறேன். மெயில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 9 புள்ளி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த டிரைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல நியூ அப்படிங்கிறத கலெக்ட் பண்றேன். கலெக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்லோடு. இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் எங்கே பிக்சர் இருக்கோ அந்த பிக்சரை அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா, இது அப்லோட் ஆகிருக்கு. இந்த அப்லோட் ஆனதையும் இப்போ என்ன பண்ணிடுற, திருப்பி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். ரெஃபரன்ஸ் கொடுத்தனா ரீசெண்டாக பண்ணதுக்கு வந்துடும், பக்கத்தில் வந்துடும். வந்துருச்சா? இப்போ இந்த பிக்சர் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஷேர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஷேரபிள் ட்ரிங்க் அப்படிங்கிற ஷேர்ங்கிற முதல்ல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பார்த்தீங்களா, இந்த கெட்டு லிங்க்னு இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் டு எனி ஒன் அப்படிங்கிற கொடுத்துருங்க. எனி ஒன் வித் திஸ் லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு அந்த காப்பி அந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஷேர் கொடுக்குறேன். இந்த லிங்கை காப்பி பண்ணி அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாமா? ஈஸ்வரன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டாரு, ஆனால் என்ன ஒன்றா, நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, பர்மிஷன் கொடுக்கல, அதனால் டவுன்லோட் பண்ண முடில. அதனால் அந்த இடத்த வந்து பவுல் டேவிட் செல்சன் அப்படிங்கிறவர் இது பண்ணிட்டாரு. சரி, இப்போ அவருடைய ஃபோட்டோ பார்ப்போம், அவர் என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ நீங்க போட்டோ அனுப்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 9 மினிட்ஸ் ஆச்சு சார். 9 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அதுக்குள்ள நீங்க போட்டோ பாத்தீங்களா, உங்க போட்டோ எப்படி இருக்குன்னு? ஆமா சார். இத ஒரு ஸ்டுடியோல கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத மட்டும் கேளுங்க. கேட்டுட்டு நீ வேற ஒண்ணுமே சொல்லாதீங்க, இத மட்டும் கேளுங்க, எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேளுங்க, எப்ப கிடைக்கும்னு கேளுங்க. ஆனா இப்போ நாம என்ன பண்ணோம், 5 நிமிஷத்துல அந்த வேலைய ரெடி பண்ணோம். அது எப்படி பண்றது? ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவான ஒரு சில விஷயங்களை அந்த பிளாக்ல வச்சோம் அப்படின்னாக்க தான் அங்கே நல்ல ரீச் ஆகும். சரிங்களா, அப்போ ஒரு கிளாஸ் ரூமே கொண்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்போ கிளாஸ் ஆரம்பிக்குதோ அப்பிலேருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் சப்ஜெக்டே பேசியிருந்தீங்கன்னா உங்கள் கிளாஸை கண்டது எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ எப்பொழுதும் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் வேணும் இல்லை? அதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் வரும்பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் மீறி அந்த பையன்களை நம்முடைய ஸ்டூடெண்ட்டை நம்ம பிளாக்லேயே உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன், ஃபோட்டோஷாப் தெரியாமல் இந்த மாதிரி எஃபெக்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.